வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் பிடிச்சமான மசால் வடை. அதை எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடலைப்பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் போல் ஊற வச்சு தண்ணியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துக்கோங்க. இது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ரெண்டு துண்டு பட்டை, குட்டியாக இருக்கிற 2 கிராம்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 4 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்துட்டு 1 விரல் அளவு, அது வந்து நல்லா குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சம் ஒரு கை போல் கடலைப்பருப்பு எடுத்து போட்டுக்கோங்க உள்ளே. இது போல் கொத்தமல்லி இலை நல்லா நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் கொஞ்சம் உள்ளே சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் லைட்டாக பல்ஸ் மோடில் பண்ணி விட்டுருங்க. ஒரே ஒரு திருப்பு மட்டும் திருப்பினீங்க அப்படின்னா கொஞ்சம் குறக்குறப்பாக வந்துடும். அதோட நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், தண்ணி கொஞ்சம் இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு இந்த கடலைப்பருப்பை நம்ம இதே பவுலில் அப்படியே வச்சிடலாம். நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு இந்த முழு கடலைப்பருப்போடு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 150 கிராம் போல் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுட்டு இதில் இப்படி பண்ணியிருக்கேன் நான். அவ்வளோதான், நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு பருப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம அந்த முழு பருப்பு இருக்கு இல்லைங்களா மிக்சிங் பவுலில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோட நம்ம இந்த அரைச்சதையும் சேர்த்து உள்ளே வச்சுக்கலாம். ஜார்லேருந்து எடுத்து உள்ள பவுலில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் மல்லி இலையும் பொடிசாக கட் பண்ணது உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம். 4 பல்லு பூண்டு எடுத்து நம்ம வந்துட்டு அரைக்கையிலேயே போட்டிருக்கலாம், இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் தட்டி போட்டிங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். தோல் வந்துட்டு மெல்லிசாக தோல் உரிச்சுக்கோங்க, ரொம்ப அழுத்தமாக தோல் உரிக்க வேண்டாம். தோல் உரிக்காமல் இந்த போல் தட்டிட்டு நம்ம இந்த வடை பருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசைஞ்சுக்கலாம். எல்லா பக்கமும் வெங்காயம் மற்ற ஜாமான்கள்லாம் படுற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசறி விட்டுருங்க. எல்லா பக்கம் நல்லா படுற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு இந்த போல் ஒரு உருண்டை பண்ணிக்கோங்க. உருண்டை பண்ணி நடு கையில் வச்சுட்டு நம்ம கையை உள்ளங்கை மேலே வச்சு தான் அழுத்தணும், அப்போ தான் மேலே கொஞ்சம் உப்பின மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இதே போல் நம்ம மாவுகளை இதே போல் தட்டில் உருண்டை பண்ணி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்ச வடையை தட்டி வச்சோம் இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். மெல்ல அடுப்பை வந்துட்டு மிதமான தீயில் வச்சுக்கோங்க. மெல்ல மெல்லமாக நம்ம முன்னாடி பின்னாடின்னு பரட்டி விட்டு நல்லா வேக வச்சு கிறிஸ்பியாக எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்குக்காக செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வடை செஞ்சோம் அப்படின்னா ரெண்டு மூணு வீடு தாண்டி வரையிலும் வாசனை போயிடும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்ன உங்கள் வீட்டில் வடை செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவு ஒரு எல்லாத்துக்கும் பிடித்தமான ஒரு ரெசிபி இந்த பருப்பு வடை, மசால் வடைன்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை, சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம கடலைப்பருப்பில் செஞ்சுருக்கோம், இதே வந்துட்டு பட்டாணி பருப்பில் செஞ்சீங்க அப்படின்னாலும் இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கடையில் வந்துட்டு பட்டாணி பருப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னாவே தனியாக கிடைக்கும் உங்களுக்கு. கடலைப்பருப்பை விட அது கொஞ்சம் பாலிஷாக இருக்க மாதிரி இருக்கும், மற்றபடி ரெண்டு ஒரே சைஸ் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸ்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல மொறுமொறுன்ட்டு இருக்குங்களா, ஒரு டீ குடிக்கல பால் குடிக்கல, அவங்க வந்துட்டு அம்மா எனக்கு எதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லலை, நம்ம வீட்டில் கடலைப்பருப்புனா டக்குன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.